அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். வந்து உங்களை கஷ்டப்பட்டு படுத்தி வச்சிருப்பாங்க, இல்ல உங்க மனைவி வசதியானவங்களை வந்து உங்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போயிருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் யார் உங்களை ஏற்றி விட்டார்களோ அவங்களை நீங்கள் வந்து தயவு செய்து ஏண்டா ஏற்றி விட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க வந்து தள்ளிட்டீங்கன்னா யூ ஆர் பினிஷ்ட். நீங்க வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. அடி சம்ம அடியா இருக்கும், விழற அடி. அந்த அவனுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கு மட்டும் இல்லை, தப்பை ஆண் செய்யற பட்சத்துல, தப்பை பெண் செய்யற பட்சத்துல அந்த ஊரே பாதிக்கப்படும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஒரு வாகனத்துல போறான், அந்த வாகனத்துல அவங்க கூட ஒரு 10 பேர் போறாங்க. அவனுக்கு உயிர் போகணும் போது அந்த 10 பேரும் கூட சாவறது தவிர வழி இல்ல. மலையிலிருந்து ஒரு 300 அடி பள்ளத்தை விழுந்து சாவணும் போது இவனுக்காக அவங்க கூட பிரயாணப்பட்டாங்கிறதுக்கு அந்த 10 பேரும் செத்து போவான் ஃபார் அன்னோன் ரீசன். எத்தனையோ விடை தெரியாத கேள்விகள் உண்டு, அதை நான் வந்து இன்னொரு முறை பதிவிடுகின்றேன். இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாதுன்றது மாதிரி விஷயம் உண்டு. ஆனால் ஒரு சில இடத்துல இது ஏன் நடந்ததுன்னு கேட்டா நான் சொல்லிடுவேன். நீங்க காரணம் இது போல அயோக்கியன் ஊர்ல வாழ்ந்திருக்கான், இது போல வந்து துரோகத்தின் உச்சகட்டம் உங்க ஊர்ல இருந்திருக்கு, அப்படிதான் அதுதான் காரணம். இப்ப நீ வந்து இலங்கையில தமிழர்கள் அத்தனை பேரும் வந்து கொன்று குவிக்கப்பட்டார்கள். உண்மையிலே நான் சொல்றேன், அரசியலுக்கெல்லாம் நான் சொல்லல, இது வந்து மனப்பூர்வமா சொல்றேன். இது அரசியலால், தமிழக அரசியலால் அந்த என்னுடைய நம்முடைய இன சகோதர சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், வந்து அனாதையாக்கப்பட்டார்கள், வெடி வைத்து கொல்லப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பாஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டது, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த நாடே நமக்கு இல்லாம போயிடுச்சு. இலங்கை என்பது நமக்கு அந்நிய தேசமாகிவிட்டது. இதற்கு காரணமானவர்கள் நல்லா இருப்பாங்களா? இதற்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க, வந்து நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல இது வந்து ஒருவரை கொண்டுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஊரே வந்து கொள்றது என்பது சரியான விஷயம் கிடையாது. ஒரு ஒரு ஊரே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர்ல ஏழைகளும் இருந்திருக்காங்க, பணக்காரனும் இருந்திருக்கான், நல்லவனும் இருந்திருக்கான், கெட்டவனும் இருந்திருக்கான். அப்போ இதுல வந்து இது ஒரு தொடர்கதை. இதுக்கு அதுக்கு அகைன் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு அந்த பிரபஞ்சம் தேடும், அது வந்து அழித்து ஒழித்து எடுத்து விடும். எனக்கு தெரியும், எனக்கு இதோட அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. உண்மையிலே இலங்கை தமிழர் மாதிரி ஒரு அற்புதமான மக்களை நாம் பார்க்க முடியாது. ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர், பயபக்தி அதிகம். மலேசிய தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு ஒத்துமை, அதீத கடவுள் ஈடுபாடு. அது சைவமோ வைணவமோ முருகரோ ஏதோ ஒரு விஷயம், அதீத ஈடுபாடு கொண்டவர்கள், மரியாதை கொண்டவர்கள். அந்த இனத்தை காலி பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதற்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்படுவார்கள். இது வந்து பிரபஞ்ச நியதி, இதுதான் விதி. அப்போ